வணக்கம் பீப்புள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற செம ஹாப்பிங்க. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டக்கப்பந்தூர் ரோட்டில் ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன புரோட்டா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்திருக்கோம். கடை பேர் பார்த்திங்கன்னா விருதுநகர் எண்ணெய் புரோட்டா. கடை பேர் விருதுநகர் எண்ணெய் புரோட்டா தாங்க. ஸோ உள்ளே வந்து அவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ நாள் ஆச்சு, ஸோ என்ன வெரைட்டிஸ், மெனுஸு, ப்ரைஸு, டேஸ்ட்டு எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம் அவங்க. ஸோ இவர் தாங்க கடை ஓனர். இவர்கிட்ட கேட்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேர் அருண். அருண், ஸோ என்ன புரோட்டா வேறு என்னென்னலாம் இருக்குது? என்ன புரோட்டா தான் நம்மக்கிட்ட தம் புரோட்டா இருக்குது. ஸோ எவ்வளோ ரேட் வருது? தம் புரோட்டாங்கிறது 55 ரூபா வரும். அது வந்து ஒரு காம்போ மாதிரி, ஒரு டபுள் ஆம்லேட் ப்ளஸ் ரெண்டு புரோட்டா பிச்சு போட்டு குருமா ஊற்றி அது மேலே வச்சு வாழையில கட்டி உங்களுக்கு வாழையில சுட்டு தரது. இன்னொன்று இருக்குது, இதிலே சிக்கனும் போட்டு பண்ணலாம். சிக்கன்லையா? ஆமாம், சூப்பர். அது சிக்கனில் போட்டு பண்ணும்போது 110 ரூபா வரும். 110 ரூபா? இது ஆம்லேட்டில் போட்டுக்கணும். 55 ரூபா வரும். ஓகே. ஸோ மொத்தம் மெனு பார்த்துருப்பீங்க. சரி, வேறு என்ன என்ன புரோட்டா தவிர வேறு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? முட்டை லாபா. முட்டை லாபா? ஆக்சுவலாக அது வந்து புரோட்டாக்குள்ளே முட்டை சஃப்பாய் வரும். புரோட்டாக்குள்ளே முட்டை சஃப்பாய் வரும். அது ஒரு பண்ணு மாதிரி இருக்கும். பண் மாதிரி வந்துடும். நமக்கு ஒப்பி வந்துடும். சாப்பிட்றது பீஸ் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். வெட்டி ஓ 4 பீஸாக வரும். ஓகே ஓகே. பாருங்கள், புரோட்டாக்குள்ளார வந்து எக் வச்சு தராங்களாமா? அது பேர் என்ன சொன்னீங்க? முட்டை லாபம். முட்டை லாபம். ஸோ முட்டை லாபாங்க. ஸோ வந்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணலாம். அப்படியே போய் உள்ள கிச்சனும் பார்த்துடலாம் வாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே கடையோட ஸ்பெஷல் ஐட்டம் வந்து எண்ணெய் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. அது கூட வந்து முட்டை லாவான்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் சொல்லியிருந்தாங்களே, அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அது போக வந்து இன்னும் கேட்டிருக்கோம் சால்னாவில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சிக்கன் இருக்குது, வெஜ் இருக்குது, மட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த மூணு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். புரோட்டா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கீங்க. உள்ள இருக்க ஸ்டஃப் வந்து வரல கடைசி பீஸ்ல, இந்த பீஸ்ல ஸ்டஃப்போட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். புரோட்டாங்க, உள்ள வந்து எக்கு, அது கூட வந்து ஸ்பெஷலான கொஞ்சம் மசாலா கலக்கியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து செமையா இருக்குங்க. புரோட்டாவே ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் என்னடா வேற எதுவுமே இல்லை, புரோட்டாவே ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க புரோட்டா டேஸ்ட்டு. ஸோ புரோட்டாக்கே ஸ்பெஷலான இடம்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் அது ஃபேமஸ் ஆயிரும் பாருங்க. இப்போ தானே வேற மிச்சிருக்காங்க. இடம் சூடாக மட்டும் இருக்கு. சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் குழம்பு வந்து லைட்டாக காரமாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆனால் வந்து காரம்னு சொல்ல முடியாது. புரோட்டாக்கு இந்த டேஸ்ட் இருந்தால் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குங்க. மட்டன் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ள சிக்கன் முதல் கொண்டு வச்சுருக்காங்க, இப்போ தான் பார்க்குறோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கடை பேரே என்ன புரோட்டா அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ ஒர்த்தாக தாங்க இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, தெரியுறாங்க. எது டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் புரோட்டா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே, கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி முட்டை லாவான்னு சொல்லி ட்ரை பண்ணோம் இல்லைங்க, அது வித்தியாசமாக இருந்துச்சு. முட்டை வீச் இருக்கும்ல, அதுலேயே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் நான் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஹோட்டல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கால் பண்ணுங்கள். அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அண்டில் இஸ் பை ஃப்ரம் ரோக்கி அண்ட் மிகைந்த கேமரா நிதீஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.